சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இடையேயான 5வது ஐபிஎல் போட்டி செவ்வாய்க்கிழமை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறுகிறது. சூதாட்ட புகார் காரணமாக 2 ஆண்டுகள் தடைக்கு பின் சிஎஸ்கே அணி தனது துவக்க ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை அபாரமாக ஆடி வீழ்த்தியது. இதற்கிடையே சொந்த மைதானமான சேப்பாக்கத்தில் 2 ஆண்டுகளுக்கு பின் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. போட்டிகளுக்கான அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்த்துவிட்டன. சென்னையைச் சேர்ந்த தினேஷ் கார்த்திக் கொல்கத்தா அணியின் கேப்டனாக பொறுப்பேற்றுள்ளார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் அனுபவம் வாய்ந்த தோனி, ஹர்பஜன் சிங், பிராவோ, சுரேஷ் ரெய்னா, ஜடேஜா, தாஹிர், மார்க் ஹூட் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். முக்கிய வீரரான டியூப்ளிசிஸ் விரலில் முறிவு காரணமாக இந்த போட்டியில் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. காயமுற்ற கேதர் ஜாதவுக்கு பதிலாக வேறு வீரர் இடம்பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிஎஸ்கே அணி பந்து வீச்சு சற்று வலு குறைந்து காணப்படுகிறது. வேகப்பந்து வீச்சாளர்கள் இல்லாமல் மிதவேக பந்து வீச்சாளர்கள், சுழற்பந்து வீச்சாளர்களே சிஎஸ்கே அணியில் உள்ளனர். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வலுவான பந்து வீச்சாளர்களை கொண்டுள்ளது. மைதானத்தின் ஆடுகளம் சுழற்பந்து வீச்சுக்கு ஏற்றதாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் நைட் ரைடர்ஸ் அணி சுனில் நரேன், லீன் உத்தப்பா, ஆண்ட்ரோ ரசூல், வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஜான்சன் ஆகியோர் பக்க பலமாக இருப்பர். ஆனால் பேட்டிங் வரிசை வலுவிழந்து உள்ளது. குறிப்பாக மூத்த வீரரான வினய்குமார் ஃபார்மில் இல்லாத நிலை அணிக்கு பாதகமாக உள்ளது. கிறிஸ் லினும் சரியாக ஆடாத பட்சத்தில் சுனில் நரேனே சார்ந்திருக்கும் சூழல் உள்ளது. தனது முதல் ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை வென்ற தெம்புடன் நைட் ரைடர்ஸ் அணி இன்று களமிறங்க உள்ளது. மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் சிறை.